அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக படைப்பு திறன் கிரியேட்டிவிட்டியை பற்றி நம்ம முழுமையாக கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய மேக்சிமம் ஒரு நோக்கம் என்பது படிப்பு திறனில், பண்பாட்டு திறனில், விளையாட்டு திறனில், படைப்பு திறனில் ஒரு மாணவனை, ஒரு குழந்தையை உருவாக்குவது தான். அதுவும் ஒன் டு ஒன் மெத்தட் படி, அதுவும் அவங்களுடைய ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் படி, மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் படி, எபிஜெனட்டிக்ஸ் படி தான் நாம் அந்த குழந்தையை உருவாக்குறோம். இது உலகத்திலே பல இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் செய்தாலும் இந்தியாவை பொறுத்தளவில் முதன் முதலாக நாங்கள் முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ பள்ளிகளில், கல்லூரிகளில் இந்த படிப்பு திறனை பற்றிய கடுமையான பிரச்சனைகள் கிடையாது. ஓரளவுக்கு அங்கே கோச்சிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் படைப்பு திறன் வரும்போது மிக மிக எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் அது. படைப்பு திறன் ஒன்று தான் உலகத்தரத்திற்கு போகும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் போகும். உதாரணமாக இன்றைக்கி நம்ம வச்சுருக்கக்கூடிய இணையதளங்கள், இன்டர்நெட், செல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா வச்சுக்கணும். கண்டுபிடிப்புகள் அனைத்துமே படைப்பு திறன் தான். அந்த படைப்பு திறன் வருவதற்கு இன்றைக்கு பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஜூனியர் ஐஎஸ் அகாடமிப்படி ஒரு பையன் படைப்பு திறன் மிக்கவனாக உருவாக்குவதில் 100% நம்ம கேரண்டி கொடுக்கலாம். சரி, அதை பற்றி சிந்திப்போம். படைப்பு திறன்னா எப்படி? இப்போ ரைட் சகோதரர்கள் படைத்தார்கள், அதே மாதிரி ஐன்ஸ்டீன் படைத்தார், நிறைய கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா. திருவள்ளுவரும் ஒரு படைப்பு திறன் மிக்க மிகப்பெரிய ஒரு ஒரு உலகமகா காவியத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். ஆதிசங்கரரும் ஆன்மீகத்தில் ஒரு முக உலகமகா காவியத்தை கொடுத்துருக்காரு. பகவத்கீதை என்பது ஒரு உலகமகா காவியம்தான். குரானும் ஒரு காவியம்தான். பைபிளும் ஒரு காவியம்தான். நீங்கள் வந்து மூன்று காலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே படைப்பு திறன் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ படைப்பு திறனுக்குள்ளே போவோம். ஒரு குழந்தைக்கு மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு குழந்தையும் பிளெயின் ஸ்லேட்டாக பிறக்கிறது என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லவே இல்லவே இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் மரபணு அடிப்படையில் குறைந்தது 8-10 அறிவுகளோடு தான் பிறக்கின்றன. அது இசையறிவாக இருக்கட்டும், எழுத்தறிவாக இருக்கட்டும், பேச்சறிவாக இருக்கட்டும், விளையாட்டறிவாக இருக்கட்டும், அல்லது கணக்கறிவாக இருக்கட்டும், அல்லது செல்ஃப் ஸ்மார்ட், தன்னை பற்றி சுய அலசல் அறிவாக இருக்கட்டும், பீப்புள் ஸ்மார்ட், உலகத்தினுடைய யாரோடையும் அவங்க கலந்து செயல்படுறதாக இருக்கட்டும், நேச்சுரலிஸ்டிக் ஸ்மார்ட், இயற்கையோடு. ஸோ மொத்தம் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் படி குறைந்தது 8 அறிவுகளோடு தான் ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்போ நீங்கள் படைப்பு திறன்ற விஷயத்தை ஏன் பள்ளிகளில்லாம் அதிகமாக இல்லைன்ற காரணம், தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் ஸ்டடீஸ் அக்கார்டிங் டு தி சிலபஸ், அக்கார்டிங் டு தி கவர்மெண்ட்டுடைய ப்ராசஸ் படி. அதனால் நம்ம அதை எந்த குறையும் எடுக்க வேணாம். பட் அஸ் ஃபார் அஸ் கன்சர்ன் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி, வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் போத் 4 சைட்ஸ். அது முக்கியமானது படைப்புத்திறன். அந்த படைப்புத்திறன் உள்ள ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமானா? நிச்சயமாக முடியும். எப்படி? அதனுடைய மல்டி முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது, அந்த குழந்தைக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்கள், 8 மினிமம் ஸ்மார்ட் அக்கார்டிங் டு தி ஹார்வர்ட் கார்னர். பட் நம்முடைய செல்ஃபாலஜி என்ன சொல்லுதுன்னா, அஷ்டாவதனி, தசாவதனி, சதாவதனின்னு சொல்லி இந்த இந்தியாவில் இருந்தவங்க அதனுடைய அதனுடைய உதாரணங்கள், வெளிப்பாடுகள் தான் 64 கலைகள். 64 கலைகளில் இல்லாத ரகசியமே இல்லை. அந்த ரகசியமெல்லாம் இந்த பூமியிலிருந்து வந்தது. ஆகவே ஒரு குழந்தை வெறும் 8 குழந்தையோடு 8 அறிவுகளோடு பிறக்கிறது என்பது ஹார்வர்ட் கார்னருடைய கருத்து. ஆனால் இந்தியாவில் ஏற்கனவே பல 1000 அறிவுகளோடு பிறந்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் திருக்குறளை நான் சொல்ல முடியும். ஏனென்றால் திருக்குறளில் இல்லாத ரகசியங்களே இல்லை என்று என் அறிவுக்கு நான் சொல்ல முடியும். அதனால்தான் இது உலக
அது வந்து உலக பொதுமறையானது. அதை பற்றி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்களா தெரியும். திருக்குறளை ஏன் சொல்கிறேன்னா, நுண்ணிய நூல்பல கற்பினும் அவன் தன் உண்மை அறிவே வந்து முந்து உறும் சொல்கிறமே, உந்துரும் வந்து நிற்கும். அது வந்து ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங். எப்படி இல்லை, அகல முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, பிக்பேங் தியரி. எப்படி இல்லை, இப்போ பிக்பேங் தியரியே சொல்லியிருக்காங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்க்குள்ளே வரும், அந்த இன்னர் சைட்டுக்குள்ள உள்ள கூடக்கூடிய ரகசியங்கள். மெய்யுணர்வுன்ற அதிகாரத்தை எடுத்திங்கன்னா நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் பூரா பேசியிருப்பார், இறையச்சம். ஆகவே திருக்குறளை பற்றி உதாரணமாக எடுத்துக்கணும். அதே அறிவு நமக்குள்ளே இருக்கிறதா என்றால் நிச்சயமாக மற்ற நாட்டினரை பற்றி நாம் பிரச்சனையே இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிறது, மொத்த அறிவாக இருக்கிறதா குறைந்த அறிவாக இருக்கிறதா ரெண்டாவது பார்ப்போம். ஆனால் குறைந்தது ஒரு 10 அறிவுகள் இருக்கின்றன என்பதை அறிவியல் பூர்வமாக காவட்கான் சொன்னதை வச்சே கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா, இப்போ கிரியேட்டிவிட்டி எப்படி அந்த குழந்தைக்கு நீங்கள் உருவாக்க முடியும்னா, அந்த குழந்தை முதல்ல இந்த 8 அறிவுலோ 10 அறிவுலோ எந்த அறிவில் 100% கான்சன்ட்ரேட் பண்ணுகிறது என்று பார்க்க வேண்டும். அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு ஒன்று மேனுவல் பவர் என்பது அந்த குழந்தைகளை கொடுத்து, அந்த குழந்தைகள் ஒரு விளையாட்டிலோ அல்லது அந்த திறமையிலோ அந்த மரபணு திறன் ஆற்றலிலோ, ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தன்னை மறந்து அந்த இடத்துல தான் என்ன சொல்கிறோம், டிரான்சென்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று சொல்லுவோம். தன்னை மறந்து உலகை மறந்து காலத்தை மறந்து இருக்கக்கூடிய இன்வால்மெண்ட்ஸ் எல்லாமே மெடிடேட்டிவ் ஸ்டேட் தான், ஆல்ஃபா ஸ்டேட். அப்படி இருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் இது மேனுவலாக பார்க்கறது, அதை நீங்கள் அப்படியே வந்து இதாக பார்த்துக்கலாம், இதாக பார்த்துக்கலாம், இஇஜி மூலம் பெட் ஸ்கேன் மூலம் இன்னும் துல்லியமாக பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு குழந்தையினுடைய அறிவு அதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது, அதை பற்றி நிறைய விளக்கம் சொல்கிறேன். ஒரு குழந்தையை பற்றி இந்த 8 அறிவில் 10 அறிவில் எது இருக்கிறது, மியூசிக்கலாக இந்த குழந்தை நம்பர் 1, மேத்தமெட்டிக்கலாக நம்பர் 1, அல்லது ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்ம ஆப்ஷனை வரிசைப்படுத்திக்கிறணும். இந்த திறமையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, கிரியேட்டிவிட்டியாக இருக்க போகிற குழந்தைக்கு முதலிலே இந்தந்த திறன்கள்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த திறன்களை 1, 2, 3, 4, 5 நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய ரிலேட்டடு, அதுக்குரிய கம்பேரேட்டிவ், அதுக்குரிய இன்ட்ராக்ஷன், அதுக்குரிய பயிற்சிகளை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறையா பேர் சொல்கிறது ஸ்கூல் முடிச்சுட்டு பண்ணிடலாம்னு, பண்ணவே முடியாது. காலேஜ் முடிச்சுட்டு பண்ணுறேன், நிறையா பேர் ஐஏஎஸ் படிக்கும்போது காலேஜ் முடிச்சுட்டு பண்ண, அதுக்குள்ளே இதை பார்க்கக்கூடாது, கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கே 10 கழித்து சாப்பிட்றோம்னு சொன்னது மாதிரி கிடையவே கிடையாது, தவறான முடிவுகள் அது. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே கண் விழித்ததுலேருந்தே அப்சர்வேஷன் தொடங்கிடுது. நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அந்த குழந்தைக்குரிய டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரெயின் மேனேஜ்மெண்ட். அந்த குழந்தைக்கு 24 மணி நேரத்தில் சாப்பிட்றதுக்கு தான் நான் கேட்போம், சாப்பிடுவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காதா, அல்லது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு நேரம் இருக்காதா, நேரம் இல்லை என்று சொல்கிற வார்த்தையே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அது தவறான ஒரு நடவடிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு குழந்தையே ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 1440 நிமிடமாக பிரித்து அதில் 720 நிமிடத்திற்கு எப்படியெல்லாம் படிப்புக்கு டைம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இதற்காக அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், முக்கால் மணி, சும்மா விளையாட விடுறீங்க, பிடி பீரியட்னு சும்மா போய் விளையாட விடுறீங்க, சும்மா ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, பர்டிகுலராக செய்யணும். அதை சில பேரண்ட்ஸ் வந்து இப்போ செய்கிறாங்க, ஆனாலும் அதில் முழுமை அடைய முடியலைன்றதுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷனை முதல்ல கரெக்ட் பண்ணணும், அதில் விச் இஸ் தி பெஸ்ட்டுன்னு பார்க்கணும், பார்த்த பிறகு நாம் அதுக்குரிய பயிற்சிகள் கொடுக்கணும். ஆனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் 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 கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு நாள் கொடுக்கக்கூடிய பயிற்சியிலையும் அந்த குழந்தை எப்படி வளருகிறது என்பது மிக மிக உயரமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை ஒரு நாளை கொண்டு விட்டுட்டு வந்துடுறது, நோ. அதே மாதிரி டென்னிஸ் விடுவாங்க, பேரண்ட்ஸ் விட்டுட்டு வந்துடுறீங்க, நோ. யூ மஸ்ட் வாட்ச் தம் அண்ட் ஆல்சோ என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஓரளவு கூட கேளுங்க. அவங்களுக்கு முதல் நாள் இருந்து நீங்கள் டெவலப்மெண்ட் பார்ப்பீங்க,
ஆனால் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து போய் பார்க்கக்கூடாது, அப்போவே பார்க்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையை பயிற்சி கொடுக்கும்போது அந்த குழந்தையினுடைய விஷயத்தை முதல்ல அந்த குழந்தைக்குரிய அந்த இம்ப்ரூவ்மெண்ட், அந்த இன்வால்மெண்ட், அந்த கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு அதிகரிச்சிச்சுன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த குழந்தைக்குரிய இன்வால்மெண்ட்டோட இன்ஸ்பிரேஷனாக தேடும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா. உதாரணமாக 1 மணி நேரம் தான் அலாட் பண்ணியிருப்பாங்க சில அகாடமியில், அந்த குழந்தை எனக்கு 2 மணி நேரம் கொடுக்கலாம் நினைக்கும், அங்கே முடிச்சுட்டு வந்து வீட்லேயும் விளையாடணும்னு நினைக்கும். அப்போ எந்த அப்போ இன்றைக்கி ஸ்கூல்கள் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஸ்கூலை நீங்கள் பிரிச்சுக்கோங்க, 12th வரைக்கும் கவலைப்படாதீங்க, மார்க் நார்மல் எடுத்தாலும் ஒன்றுமே இல்லை, ஆனால் படைப்பு திறனோடு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மார்க்கையும் ஃபயர் பண்ணிடும் தெரிஞ்சுங்க. அது பிரெயின் மேனேஜ்மெண்ட், இது சார்பாக நான் அப்புறம் பேசுகிறேன். ஒன்று ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா பிரெயினை எக்ஸசைஸ் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த படைப்பு திறனுக்கு எக்ஸசைஸ் ஃபுல்லாக இன்டிவிஜுவலாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிரெயின் எக்ஸசைஸே படிப்பு ஈஸி பண்ணி, எவரெஸ்ட் மலையிலே ஏறி பழகிட்டு அழகர் கோயில் மலைக்கு ஏறுவதற்கு பயிற்சி கொடுக்கணுமான்றது மாதிரி தான் இது. ஸோ அது பியூர் அண்ட் பியூர் பிரெயின் மேனேஜ்மெண்ட்டும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் கலந்தது. இதை கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் 100% கான்சன்ட்ரேட் பண்ணும், கோச்சரை நம்ப வேணான்னு சொல்லலை, பட் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், நான் பிஸ்னஸ் சார், நான் பெரியாள் சார், அதெல்லாம் விஷயமே இல்லை, உங்கள் குழந்தைய வளர்க்க விரும்பினான், உலகத்தரம் வாய்ந்த ஒரு குழந்தையாக வளர்க்க விரும்புனீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். மறுபடியும் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.